سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله தமிழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் ஒருவரான சொல் முரசு என்று சொன்னாலே தமிழகமெங்கும் அல்ல உலகமெங்கும் அறியக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்சல் உலமா முகமது அபு தாஹீர் பாக்கவி பேராசிரியர் நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை ஆரம்பித்து அவருடைய மகனார் யசீது இப்னு முஆவியா அவருடைய மகனார் முஆத் இப்னு யசீது இந்த மூன்று அரசர்களுடைய ஆட்சி முறைகளையும் அவர்கள் கொண்டு வந்த சாதனைகளை பற்றியும் நமக்கு முன்னால் மிக ஆணித்தரமான முறையிலே அழகான முறையிலே பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆய்வரங்கம் என்பது தமிழகத்தில் முதல் முறையாக சுன்னத் ஜமாத் மீடியாவின் மூலமாக இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. உமையாக்களின் ஆட்சியின் துவக்கம் யசீத் அவர்களுடைய தகப்பனார் முஆவியா ரலியல்லாஹு தஆலா முஆவியத் இப்னு அபு சுஃபியானின் மூலம் துவக்கம் பெறுகிறது. இவர்களின் பிறப்பு பேசத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லா நபிப்பட்டம் பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறக்கிறார்கள். பிறக்கிற போதே தலை பெரிதாக பிறந்த மனிதர், ரெட்டத்தலையர் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி பிறந்தவர்கள் தான். ஏன்னா அபு சுஃபியானை விட சிறந்த உளவாளி உலகத்தில் இல்லை. அவர்களின் மகன் அந்த ஜீன் வழி மிக அற்புதமாக பெரிய தலை. சிறு வயதிலே நடைவிளக்குகிற போது அந்த தாயார் உடன் சேர்த்து நடைவிளக்குகிறார்கள். கீழே விழுகிற போது தாயார் சொல்லுவார்கள், குன் கும் லா ரஃபஅக்கல்லாஹ். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கிராமவாசி சொன்னார், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள், இவர் தலையை பார்க்கிற போதே தெரிகிறது இவர் தலைவராக வருவார் என்று. சிறு வயதிலேயே சொல்லப்பட்ட அற்புதமான சஹாபி தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரிய அரங்க நாயகர் அவர்களே, அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறை குறித்து அறிந்து கொண்ட அறிஞர் முஆவியா, அப்பொழுதே இஸ்லாம் அவர்களின் உள்ளத்தில் மலர்கிறது. தாய் தகப்பனுக்கு முன்னால் ஹிந்துவுக்கு முன்னாலும் அபு சுஃபியானுக்கு முன்னாலும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் முஆவியா ரலியல்லாஹ். தன் தாயார் ஹிந்தாவிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், முஹம்மது உண்மையாளர், முஹம்மதின் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற போது தாயார், உன் தகப்பனுக்கு தெரிந்தால் கதை வேறாக மாறிவிடும், அதனால் தயவு செய்து நீ மறைத்துக்கொள். உம்ரத்துல் கலாவுக்கு பெருமானார் வருகிறார்கள் ஹிஜ்ரி 7 அப்பொழுது பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். இந்த குழந்தை மகனினுடைய இஸ்லாமிய செய்தி தான் ஹிந்தாவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஃபதஹ் மக்காவிலே பெற்றோர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இப்ப பெற்றோர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற அறிவாளி முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அதனாலதான் அவங்களுக்கு பேரே அபு ஸாலபா, குள்ளநெறிக்கே வாப்பா. குள்ளநறியையும் முஆவியார் ரலியல்லாஹுவையும் அறிவு தீர்ச்சியில் வைத்தால் குள்ளநறி தோற்று போகுமா, அவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர்கள் இவர்களுடைய சகாவத். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இவர்களுடைய ஆட்சி காலத்திலே 100,000 திர்கம் அனுப்பி வைக்கிறார்கள். 100,000 திர்கம் ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி செலவழித்தார்கள்? பரீரா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், 100,000 ஆயிஷா ரலியல்லாஹு அள்ளி வழங்கினார்கள். மாலை நேரத்திலே பரீரா கேட்டார்களாம், இன்று நோன்பு வைத்திருக்கிறீர்கள் ஆயிஷா, நோன்பு திறப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, முன்னால் சொல்லி இருந்தால் எடுத்து வைத்திருக்கலாமே. 100,000 அப்பயே தர்மம் செய்தார்கள். அப்ப அள்ளி கொடுக்கிற வள்ளலாக, அது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே முதல் முதலில் விதவைகளுக்கு உதவும் திட்டம் என்பது முஆவியா ரலியல்லாஹுவின் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. உம்மு தஹதா, அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனதற்கு பிறகு உம்மு தஹதா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இவர்கள் ஆண் அனுப்புகிறார்கள். அறவே முடியாது என்றார்கள். தனிமையில் வாடுகிற இந்த உம்மு தஹதாவுக்கு அரசாங்கத்தில் இருந்து முதல் முதலில் பொருளாதாரத்தை சேர்த்து
வலு சேர்த்தவர்கள், விதவைகளுக்கு முதல் முதலில் பொருளாதாரத்தை கொடுத்து உதவியவர்கள் யார் என்றால் மாவியார் அலி அல்லாஹு தஆலா என்றால் மிக இல்லை. அபூபக்கர் அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். யமாமா போர்க்களத்திலே தன் சகோதரர் யசீதோடு பங்கு பெறுகிறார்கள். அதே அபூபக்கர் அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே ஷாம் நாட்டுக்கு கவர்னராக மாறினார்கள். மாறியது மட்டுமல்லாமல் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட இடங்கள் பைரோத் வெற்றி கொள்ளப்பட்டது, கர்கா வெற்றி கொள்ளப்பட்டது, சயித் வெற்றி கொள்ளப்பட்டது, ஜபல் வெற்றி கொள்ளப்படுகிறது. உமரே ஃபாரூக் அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். உமர் அலி அல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் பெரிய நகர் திமஸ்கிற்கு இவர்கள் தான் கவர்னர். செல்லுகிற இடமெல்லாம் வெற்றியை குவித்தவர்கள் மாவியார் அலி அல்லாஹு தஆலா. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்தில் முழு ஷாம் பிரதேசத்திற்கும் இவர்கள் தான் ஆட்சியாளர். அலியுன் கரமல்லா ஹோஜா. இப்பொழுதுதான் அங்கே கொஞ்சம் கருத்து வேற்றுமை எழுகிறது. உஸ்மான் அலி அல்லாஹுவை கொலை செய்தவர்கள் உடனே பிடிக்க வேண்டும் என்று ஐஷா அலி அல்லா, மாவியார் அலி அல்லா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை நிதானமாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அலி அலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். இதில் ஏற்பட்ட குழப்பத்தின் விளைவு ரெண்டு போர்க்களங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. மாவியார் அலி அல்லா அலி அலி அல்லாஹு தஆலா, ஐஷா அலி அல்லா அலி அலி அல்லாஹு தஆலா. ஐஷாவும் அலியும் சந்தித்த போர்க்களம் தான் ஜமல். அதிலே மாவியா இருக்கிறார்கள். மாவியார் அலி அல்லாஹும் அலி அலி அல்லாஹும் சந்தித்த போர்க்களம் தான் சிஃபீன் போர்க்களம் நடக்கிறது. ஆனாலும் கூட மாவியார் அலி அல்லாஹு தஆலாவிற்கு அலி அலி அல்லாஹுவின் மீது கொண்டிருந்த அன்பு குறையவே இல்லை. ரோம் நாட்டுக்காரர்கள் எழுதுகிறார்களே, மாவியா அனுமதி கொடுத்தால் எங்கள் படையை கொடுக்கிறோம், அலியை வெற்றி கொள்ள வேண்டும். மாவியார் அலி அல்லாஹு தஆலா, யா கிலாபே ரோம், ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை. இது எங்களுக்குள் உள்ள கருத்து வேற்றுமை, அவ்வளவுதான். உங்களை எதிர்த்து அழி போர் செய்தால் அதிலே முதல் படை தலைவனாக நான் தான் இருப்பேன் என்றார்களே. அந்த பாசமும் நேசமும் நிறைந்து இருந்தது மாவியார் அலி அல்லாஹு தஆலாவிற்கு. அலி அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் இணக்குகளில் கூட இணக்கம் இருந்தது. அலி அலி அல்லாஹு தஆலாவிற்கு பிறகு தலைநகராக திமஸ்கை வைத்து மாவியார் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். திமஸ்கில முதல் முதலில் திவானு ரிசாலா, ஐந்து துறைகள் மாவியார் அலி அல்லாஹு தஆலாவால் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஐந்து துறைகள், அதாவது திவானே ரசாயில் தபால் துறை, இரண்டாவது திவானுல் ஹராஜ் சுங்க இலாக்கா. இன்னைக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு போடுறாங்கல்ல, அதை உருவாக்கியவர்கள் எப்படி உருவாக்க வேண்டும். இராணுவத்துறை ஜுந்து, காவல்துறை சுர்த்தா, கலாவத் நீதித்துறைக்கு ஒரு வடிவம் கொடுத்தவர்கள் மாவியார் அலி அல்லாஹு தஆலா. இந்த ஐந்து துறைகளையும் அமைத்துக் கொடுக்கிறார்கள். முதல் முதலில் தனக்கு பாதுகாவலர் வைத்தவர் ஹாஜி ஹர்ஸ் வைத்தவர்கள் யார் என்றால், ஹவாரிஜியாக்களால் உயிருக்கு பிரச்சனை ஏற்படும் என்ற நிலையில் முதல் முதலில் மாவியார் அலி அல்லாஹு தஆலா தனக்கு ஹாஜிவை வைக்கிறார்கள். அவர்களுடைய அகப்புள்ள அமால், அகமுள்ள அமால் என்னவாக இருந்தது? கிதாபத்துல் வஹி, வகியை எழுதுகிற ஆற்றலை படைத்தவர்களாக மாவியார் அலி அல்லாஹு தஆலா வாழ்நாள் நடந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கூட இருந்தது என்னவோ ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள். ஆனால் பெருமானாரை அழைப்பார்களாம், அழையுங்கள் மாவியாவை, வகியை எழுத வேண்டும் என்று. ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்தார்கள். தாயிஃப் கஸ்வத்தே தாயிஃபில் கலந்தார்கள். ஹுனைன் போர்க்களத்திலே பெருமானார் அவர்களுக்கு கனிமத்தாக கொடுத்ததே 100 ஒட்டகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஊக்கியா ஃபில்லத் வெள்ளியை அன்பளிப்பாக கொடுத்து கௌரவிக்கிறார்கள். வரலாறு நீண்டு செல்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் முதல் முதல்ல கடல் படையை உருவாக்கியவர்கள் யார் என்றால் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா. கப்ரஸ் எப்படி ஆட்சி கைப்பற்றப்பட்டது? மாவியார் அலி அல்லாஹு தஆலா உஸ்மான் அலி அல்லாஹ்ட கேட்டு, உஸ்மான் அலி அல்லாஹ் அனுமதி கொடுத்து முதல் முதலில் கடல் படை என்பதை உருவாக்கியவர்கள் மாவியார் அலி அல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி, நாயகத்தினுடைய இசார், நாயகத்தினுடைய கமீஸ் எல்லாம் சேமித்து வைத்திருந்தார்கள். வஃபாத் ஆகிற நேரத்தில் 59 என்றும் எழுதுகிறார்கள், 60 என்று எழுதுகிறார்கள். வஃபாத் ஆகிற நேரத்தில் என் கபரில் வைக்கப்பட வேண்டும், பெருமானாரின் ஆடையை கொண்டு நான் கபரிடப்பட வேண்டும், முடிகளை நிகங்களை வைக்க வேண்டும், கபரின் வேதனை எனக்கு இருக்காது என்று சொல்லி வஃபாத் ஆனார்களே, அல்லாஹு அக்பர், ரஜமிலே வஃபாத் ஆகிறார்கள். யசீத் கிலாபத்துக்கு வரவைத்து விட்டு வஃபாத் ஆகிறார்கள். யசீதின் கிலாபத்தை எப்படி கொண்டு வருவது? பிரச்சனை நிறைந்த காலம், எல்லாத்தையும் கூப்பிட்டு என் மகன் யசீதுக்கு ஹிலாபத் கொடுக்க வேண்டும், என்ன செய்வது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எதிர்த்து சொன்னார், மூணே வரி, கைருல் கலாமி மக்கள்ல வதல்ல எந்திரிச்சாரு, ஹாதா யசீத் வல் ஹிலாபத்தில் ஹாதா இல்லா ஃபஹாதா என்று வாளை உருகினார். அந்த அஹ்தவுல் அரப், நீ தான் அரபியிலேயே அதிக பிரசங்கி என்றார்கள். உண்மையிலேயே
தமிழ் அதிக பிரசங்கிக்கும் தகுதியாகி விட்டது இல்லையா? அப்ப சுருக்கமான வார்த்தைகளில் கிலாபத்தை தேர்ந்தெடுத்து வைத்து விட்டு அவர்கள் வஃத் ஆகிறார்கள். இவர்களுக்கு பிறகு யசீத் வருகிறார். யசீதினுடைய ஆட்சி காலம் அதுக்குரிய அர்த்தம் சொல்லியது, அதுக்குரிய அர்த்தம் சொல்லியது. இவர் யசீத், இவருக்குத்தான் கிலாபத் வர வேண்டும், இல்லை என்றால் வாளுக்கு இரையாக என்று சொல்ல மாமியார் அலியல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறார்கள். அன்புக்குரிய அவையினுடைய தலைவர் அவர்களே, அவை நாயகருக்கு அடுத்ததாக சொல்லுவேன், 60 யசீத் ஆட்சிக்கு வருகிறார். யசீத் நிறைய நல்லது செஞ்சார் என்று வரலாற்றிலே காண முடியாது. ஆனாலும் கூட யசீதை குறை சொல்லக்கூடாது என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலை எடுக்கப்பட்டு தாரிக் இப்னு யசீதின் மூலமாக யசீதுக்கு வருகிறது. யசீத் பார்த்து அழுகிறார், அஹ்ல பைத்தை நேசம் கொண்டார் என்ற காரணத்தினால், தலையை கண்டு அழுதார் என்ற காரணத்தினால் அவரை ஏசாதீர்கள். உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவுக்கு முன்னால் யசீத் குறை சொல்லப்படுகிற போது யார் குறை சொன்னார்களோ அவர்களை 20 கசையடி கொடுத்தார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா என்று நாம் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாவுக்கு முன்னால் யசீதை பற்றி குறை சொல்லுகிற போது, என்னுடைய அவையை விட்டு நீங்கள் என்னுடைய இடத்தை விட்டு சென்று விடுங்கள், அவரை குறை சொல்லுகிற தகுதி நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்ல, யசீதும் அகலபைத்தின் மீது பாசம் வைத்திருந்தார். அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு பொருளாதாரத்தை அனுப்பக்கூடியவராக இருந்த இந்த யசீத் கடைசியில் 2 மத்தியில் கருத்து வேற்றுமை மாறுகிறது. அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹுவை மக்காவிலே வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். ஆனால் இறைநேசர்கள் காபாவிலே வைத்து கரம் ஏந்தினார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹு தஆலா கரம் ஏந்தினார்கள், ரப்பே மக்கா நகரத்திலே ரசூலின் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியவர்களை நீ திட்டம் தீட்டு என்று துவா செய்தார்கள். அடுத்து காதுக்கு செய்தி வருகிறது, யசீத் இறந்து போய்விட்டார் என்று. மூன்றாவதாக யசீதினுடைய மகன் வருகிறார், யசீதினுடைய மகன் வருகிறார், முஆவியத் இப்னு யசீத் வருகிறார். 3 மெம்பர்ல ஏறினாரு. நான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தகுதியானவன் இல்லை, ரசூலின் குடும்பத்தோடு மோதுவதற்கு நான் தகுதி இல்லை, நான் ஜாகிதாக ஆபிதாக அவர்களை குறித்து நல்லெண்ணத்தோடு நான் சென்று விடுகிறேன் என்று 3 தன்னுடைய கிலாபத்தை விட்டு கொடுத்தார். இதுதான் இந்த 3 பேர்களின் வரலாறு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹுரு தவான் அலமதுல்லாஹ் பேசிய சொல்புரஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஜசாக்குமுல்லாஹு கைரா. இப்போவுமே சொல்முரஸ் அவர்கள் மற்றவர்களுக்கு கருத்துக்களை அள்ளி கொடுப்பதிலே கொடை வல்லன். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தலை பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புழக்கத்தில் சொல்லுவாங்க. யாருக்கு தலை பெருசாக இருக்கோ அவங்களுக்கு அறிவும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்முரஸ் அவர்களுக்கும் தலை பெருசாக தான் இருக்கு. இன்ஷால்லா வருங்காலத்தில் பெரும் பதவிகளும் வரும். இப்போவும் பெரும் பதவி வந்திருக்கு. தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தலை பெருசாக இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய அர்த்தம் தான் இருக்குது.